ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷிரவின் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது ஒரு ஃபியூச்சர் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது, அதாவது யங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு உரிய ஒரு வீடியோ இது. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா இந்த அந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒரு லைக் தட்டி விடுங்க. ஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருக்கேன், டெஃபினட்டாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நான் ஒரு மர்ச் ஸ்டோர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கேன், ஃபோட்டோ கைட் ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லி. நீங்கள் என்னோடய மர்ச்சஸ் அதாவது டிஷர்ட்ஸ் டிசைன்ஸ் வாங்க விரும்பினா போய் வாங்கிக்கோங்க. நிறைய தமிழ் டிசைன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒரு 5 டிசைன்ஸ் ஆகுது ஆட் பண்ணுவேன் டெஃபினெட்லி. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்களா? இன்ஸ்டாகிராம் இங்கே இருக்கேன், ரைட். இந்த இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா நான் டெய்லி என் ஸ்டோரிஸில் போடுவேன். புது புது டிசைன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சத பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் எனி இவெண்ட்ஸ் வந்தால் நான் அதுக்கு டெஃபினட் டிஸ்கவுண்ட் போடுவேன், அதுவும் அந்த ஸ்டோரியில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ வீடியோக்குள்ள போய் ரொம்ப பேசும் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் அதாவது மூணு டாபிக் வச்சுருக்கேன், இந்த மூணு டாப்பிக்கை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போடுறேன். ரைட், இப்போ இந்த மூணு டாப்பிக்லேருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ரேமிங். ஃப்ரேமிங்னா என்னது, அந்த என்னத்துக்கு ஃப்ரேமிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஃப்ரேமிங்கில் இருக்கிறது ரெண்டு வகை ஃப்ரேமிங்ஸ், அதாவது ஒன்று லேண்ட்ஸ்கேப், இன்னொன்று போர்ட்ரேட். லேண்ட்ஸ்கேப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒயிட் ஷர்ட்ஸ் அண்ட் குரூப் ஃபோட்டோஸ். நீங்கள் வெட்டிங்கில் ஓ இவெண்ட்டில் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ்க்கு டெஃபினட்டாக லேண்ட்ஸ்கேப் தான் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் போர்ட்ரேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. வெட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கப்புள் ஷார்ட்ஸுக்கு போர்ட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க, அதர்வைஸ் லேண்ட்ஸ்கேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓன்லி இப்போ அந்த கப்புள்ஸை வந்து ஒரு குட் லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஒயிட் ஷார்ட் ஃபுல் ஷார்ட் ஒன்று எடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு வரேன், இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த ஃபுல் ஷார்ட் ஒன்று எடுப்பாங்க, அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப்பை ரிவீல் பண்ணுறதுக்கு தான் அந்த பேர், அது லேண்ட்ஸ்கேப்னு ஒரு பேர் வந்துச்சு. அடுத்தது போர்ட்ரேட். போர்ட்ரேட் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறது மாடலிங்ஸுக்கு. மாடலிங் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர், ஒரு சிங்கிள் ஃபிகர் இருக்கிறதால அவங்கள ஓ அந்த ஸ்ட்ரக்சரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போர்ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓ க்ளோஸ்அப் ஃபோட்டோஸுக்கும் போர்ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இது சாதாரணம். ஓ கப்புள்ஸ், ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இருந்தால் டெஃபினட்டாக போர்ட்ரேட் யூஸ் பண்ணி படம் எடுப்பாங்க. இப்போ ஷார்ட்ஸுக்கு மூவ் பண்ணலாம். செகண்ட் டாபிக் ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் வந்து ஃபுல் ஷார்ட், மீடியம் க்ளோஸ்அப், க்ளோஸ்அப் எக்ஸ்ட்ரீம், க்ளோஸ்அப் வைட், அல்ட்ரா வைட். ஸோ இத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அவ்வளோத்தையும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு இத்தாலியில் இருக்க சாய்ஞ்ச கோபுரத்தை வச்சு எடுத்த ஒரு படம், அது என்கிட்ட இருக்குது வீட்டில். அதை வச்சு நான் சாம்பிள் ஃபோட்டோஸ் உங்களை எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எழுதியெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் மைண்டில் வச்சுருந்தாலே போதும். இது எழுதி பெரிய பெருசாக படிக்கிறதுகள் எதுவுமே இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறத நீங்கள் மைண்டில் யோசிச்சு எடுத்திங்கனாலே போதும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு எடுத்தே காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுங்கள், மீன்ஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணுங்கள் மீன்ஸ் போரிங்காக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்கன்னு தான் ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. எனிவேஸ் ஷார்ட்ஸ், ஃபுல் ஷார்ட் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஃபுல் ஷார்ட் வந்து ஒரு பிளேஸ் ஒரு லொக்கேஷனை நீங்கள் ஃபுல்லாக ரிவீல் பண்ணணுன்னா ஃபுல் ஷர்ட் எடுப்பாங்க. அப்படி இல்லை ஒரு ஆள் இருக்கார், அவர் என்ன க்ளோஸ் போட்டு வந்திருக்காரு, எந்த இடத்துக்கு எந்த லொக்கேஷனுக்கு அவர் செமையாக இருக்காருன்னு காட்டுறதுக்கு தான் ஃபுல் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீடியம் க்ளோஸ்அப் யாராலும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுறது இல்லை, பட் இது வந்து பேசிக் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறது. நான் உங்களுக்கு அப்புறம் என்னென்ன ஷர்ட்ஸுன்னு சொல்கிறேன், என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். மீடியம் க்ளோஸ்அப் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அடுத்தது க்ளோஸ்அப். க்ளோஸ்அப் வந்து ஒரு இன் டீட்டெயிலாக காட்டுறதுக்கு தான் க்ளோஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. ஓ ஏதாவது ஸ்பெஷலாக இப்போ ஒரு பில்டிங்னா அந்த பில்டிங்கில் இருக்க சின்ன சம்திங் அப்படி காட்டுறதுக்கு தான் க்ளோஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் வந்து லைக் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி மாதிரி. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோ அதாவது ஒரு ரிங் ஓ எனி சின்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸை நீங்கள் காட்டணும்னு சொன்னால் மட்டும்தான் மேக்ரோ யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். ஸோ எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பும் பெருசாக ஃபேமிலியர் கிடையாது, ஆனால் அது பேசிக் இதில் இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது ஒயிட் வந்து நார்மலாக ஒயிட்டாக ஒரு பிளேஸ் எடுக்கிறீங்க, ஓ ஒயிட் ஷார்ட்ஸ். அடுத்தது அல்ட்ரா ஒயிட்.
அல்ட்ரா ஒயிட் வந்து ஒரு 180 டிகிரி அப்படி ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறது தான் அல்ட்ரா ஒயிட்னது. அதாவது ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி உங்களுக்கு எடுக்கும். அதுக்கு ஸ்பெஷல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஃபிஷ் ஐ லென்ஸ், ஓ அல்ட்ரா ஒயிட் லென்ஸ்னு சொல்லி அதுக்கு ஸ்பெஷலாக லென்ஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சாதாரண லென்ஸை விட. லென்ஸை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா ஆங்கிள்ஸையும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் என்னால் காட்ட முடியாது, ஏரியல் வியூ. இது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன், என்னோடய ட்ரோன் வியூ. அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த பில்டிங் என்னால் ஏரியல் வியூவில் காட்ட முடியாது. ரைட், இப்போ முதலாவது கேமரா ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஐ லெவல். பொதுவாக எல்லாராலையுமே யூஸ் பண்ணப்படுறது ஐ லெவல் ஆங்கிள். ஈவன் நீங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம் என்ன ஆங்கிள்னு. இதுதான் ஐ லெவல் ஆங்கிள். ஒரு சாதாரண மனுஷனோட கண் வியூவிலேருந்து எடுக்கிறது தான் ஐ லெவல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அடுத்தது லோ ஆங்கிள். லோ ஆங்கிள் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டோல் பில்டிங் லைக் த ஷேட் மாதிரி யூகேயில் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ரூஜ் கலீஃபா துபாய் லேக், அந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா டெஃபினெட்டாக நீங்கள் லோ ஆங்கிள் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா பனோராமா திருப்பி வச்சு எடுக்கலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி எடுக்கிறதுன்னு. அடுத்தது ஹை ஆங்கிள். ஹை ஆங்கிள் வந்து நீங்கள் மேலேருந்து கீழே ஒரு சாமனை நோக்கி எடுக்கிறீங்க, ஸோ அதுதான் ஹை ஆங்கிள் சொல்லுவாங்க. ஹை ஆங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு என்னத்துக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக தெரியல, நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும், அதுதான் ஹை ஆங்கிள். அடுத்தது ஏரியல் வியூ. இவ்வளோ தான் இப்போ கூடுதலாக மோஸ்ட் யூஸ்ட் ஆங்கிள்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபி. ஏரியல் வியூ வந்து ஃபோட்டோஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக வீடியோஸுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா மூவிங் இதான் ஏரியல் வியூவுக்கு நல்லாயிருக்கும், ஒரு பேர்ட் ஐ வியூ மாதிரி, ஒரு பறவை மேலேருந்து என்ன மாதிரி பார்க்குதோ அதே மாதிரி மனுஷங்களும் பார்க்கணுன்னு தான் ஏரியல் வியூ கொண்டு வந்தாங்க, அதாவது ட்ரோன்ஸே கொண்டு வந்தாங்க. அதை விட நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது, ஹிப் லெவல் ஆங்கிள், நீ லெவல், கிரவுண்ட் லெவல், ஷோல்டர் லெவல், டச் ஆங்கிள், ஓவர் ஹெட் ஆங்கிள்னு சொல்லி விதம் விதமான ஆங்கிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாம் கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம், ஏன்னா இப்போ நான் சொல்லிக்கிட்டு வர்றது பேசிக்ஸ். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் என்ன மிஸ் பண்ணிட்டேன், ஒன்று வந்து கவ்பாய் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கவ்பாய் ஷார்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க, கூடுதலாக கவ்பாய் மூவிஸில் பார்த்துருப்பீங்க கவ்பாய் ஷார்ட்ஸ், அதுதான் அது கவ்பாய். என்ன ஏன்னா முழங்கால் கிட்டேருந்து மேலே வரைக்கும் இந்த ஒரு குதிரையிலேருந்து ஒருத்தர் இறங்கும்போது அவரோட ஃபுல் இதையும் காட்டுறாது, கிட்டத்தட்ட மீடியம் க்ளோஸ்அப் மாதிரி தான், பட் கொஞ்சம் ஒய்டாக இருக்கும் மீடியம் க்ளோஸ்அப் விட. அதான் கவ்பாய் ஷர்ட்னு சொல்லுவாங்க. கவ்பாய் ஷர்ட்ஸ் நீங்கள் எங்கேயும் அதிகமாக பார்த்துருக்க சான்ஸ் இல்லை, எக்ஸப்ட் மூவிஸை தவிர. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தது. அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் வீக், இது இந்த வீக்குக்குரியது. ஸோ திவாலி ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ ஹோப்ஃபுல்லி கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஹாப்பி டிவாலி டு எவ்ரிபடி. அண்ட் நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்ஓ, அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ஒயிட் பேலன்ஸ். உங்கள் கேமரா லைக்க செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ப்ராப்பராக ஒரு கேமராவே யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் எப்படி இது ஒர்க் பண்ணணும்னு. ஸோ ஸ்டே டியூன்ட். ரைட், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்ரி வீக் ரெடியாக இருங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ.